சுவாமிநாதன் சென்னை. மேலும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வந்து விடுகிறது. கோப உணர்ச்சியாக நான் ஆகிவிடுகிறேன். உடனே அறிவாகவும் நான் மாறி கோப உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கிறேன். ஆனால் உணர்ச்சியாக மாறிய நான் அறிவை விட அதிக பலம் கொண்டவனாக ஆகி கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன். இதில் எந்த நானுடன் நான் என்னை அடையாளப்படுத்தி கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவு தான் நான், மனம் நான் அல்ல. மனம் நம் கட்டுப்பாட்டிலே இல்லை, மனம் வந்து அறிவோட கட்டுப்பாட்டில் இல்லை. முதலில் வந்த மனதில் வெளிப்பட்ட கோபம் என்பது அறியா கோபம். அந்த அறியா கோபம் எப்போ அந்த நானுக்கு தெரியுதோ, அந்த அறிவுக்கு தெரியுதோ, அப்போ அது அறிந்த கோபமாக மாறுது. அறிந்த கோபமாக மாறும்போதே அறியா கோபம் மறைஞ்சிடுது. அறிந்த கோபம் தான் அந்த நான், அதுதான் அந்த அறிவாக இருக்குது. இந்த அறிந்த கோபம் என்ன எடுத்துக்குது, அந்த கோபத்துக்கான கர்த்தா நான் தானே எடுத்துக்குது, அதுதான் பிரச்சனையே. கோபத்துக்கான கர்த்தா வந்து அறிவு கிடையாது, மனம்தான். அப்போ என்னென்னா, இங்கே நமக்கு இதுக்கு நம்ம கர்த்தா இல்லைன்னு நம்ம முடிவெடுத்துட்டா போதும், கர்த்தா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு இதை வெளிப்படுத்த வேண்டியது இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா அது வந்து அதுக்கு சுதந்திரம் அடைஞ்சிடும் அதிலிருந்து நாம். ஆனால் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவு வந்து ஒரு சுய முரண்பாடு அடையுது. அறிவு தான் இப்போ அறிந்த கோபமாக மாறிடுச்சு. அறிந்த கோபமாக மாறி அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது அது சுய முரண்பாடாக மாறிடுது. இந்த சுய முரண்பாடு தான் செயலையும் கொண்டு வந்துடுது. இங்கே நாம் அறிவோடு தான் நம்ம அடையாளப்படுத்திக்கணும். நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது இதுக்கான பொறுப்பு நாம் இல்லை அப்படின்னு எடுக்கும்போது அந்த விடுதலை என்பது இங்கே சாத்தியமாகுது. இதை தான் வந்து அது உராய்வு இல்லாததாக மாறிடுது. அதாவது இந்த கிளச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கோபத்துக்கு ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு, ஃப்ரீயாக இயங்குறதுக்கு இந்த அறிவு இடம் கொடுக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எப்போ ஏன் இடம் கொடுக்குதுன்னா, இதுக்கான கர்த்தா நம்ம இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அறிவு தாமாக இயங்குறதுக்கு இடம் கொடுக்குது. அதுலேருந்து விடுபட்டுருது இந்த அறிவு. விடுபட்ட அறிவு வந்து எதையுமே வெளிப்படுத்தாது, அதோட போராடுற அறிவு தான் வெளிப்படுத்துது. அதனால் இதை புரிஞ்சிக்க வேண்டியது, மிக நுணுக்கமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அறிந்த கோபம் என்பது தான் அறிவு. மனதில் வெளிப்பட்டதெல்லாம் அறியா கோபம். நம்ம வந்து அதுக்கு பொறுப்பெடுக்காமல் விட்டால் மட்டுமே போதும். நன்றி. இந்த வகையில் புரிஞ்சுக்கும் போது நம்ம தேவையில்லாமல் கோபத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டோம், அதனோடு விடுபட்டு இருப்போம், விடுதலையோடு இருப்போம். நன்றி. வணக்கம்.